பிக் பாஸ் சீசன் சிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வீக்கே எக்கச்சக்கமான தரமான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. சனிக்கிழமான ஆண்டவர் வேற வருவாப்ல இந்த சம்பவங்கள்லாம் பார்த்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போறாரு, உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்லாம் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போறாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் இந்த எபிசோட பார்க்க ஆரம்பிச்சேன். கண்டஸ்டன்ட் எல்லாருக்கிட்டையும் ஆண்டவர் ஆஸ் யூஷுவல் வாங்கி வாங்கன்னு வாங்கிட்டு இருந்தாரு, ஆனா ஜிபி முத்து கிட்ட மட்டும் அகைன் பல்பு மேல பல்பா வாங்கிட்டு இருக்காரு. எஸ் வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்த எல்லா பிள்ளைகளுக்கும் வணக்கம், திஸ் இஸ் டூட் அஸ்வின். பிக் பாஸ் சீசன் சிக்ஸ்ல டே சிக்ஸ்ல நடந்த சம்பவங்கள், ஆண்டவர் பண்ண அட்ராசிட்டிஸ், இப்படி எக்கச்சக்கமான சம்பவங்கள் இருக்குது. சோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உனக்கு வெக்கம் மானோ சூடு சொர்ணே எதுமே கிடையாதா? நோ சூடு நோ சொர்ணே நோ டிஸ்டர்பன்ஸ் அப்சல்யூட் பீஸ் லவ். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர் உள்ள வந்ததும் இந்த சீசனை புகுதத்தில் ஆரம்பிச்சிட்டாரு. நானும் இது வரைக்கும் எக்கச்சக்கமான சீசன்ஸை பார்த்துட்டேன், ஆனால் இந்த சீசன் அப்படியே ஜெட்டை விட வேற லெவலில், அப்படியே வெர்டிக்கலாக மேலே பறக்குது, அந்தளவுக்கு ரொம்பவே ஸ்பீடாக போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ரொம்பவே சிலாகிச்சுக்கிட்டு இருந்தாரு இந்த சீசனை பற்றி. ஆண்டவர் சொன்னதில் நானுமே அக்ரி பண்ணுவேன், அவர் சொன்னது 100% உண்மை தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த சீசன்லாம் இந்த அளவுக்கு ஸ்டார்டிங்லேயே ஹைப் கிரியேட் பண்ணி கூட்டிட்டு போகாது. உள்ள வந்த ஆண்டவர் வெள்ளிக்கிழமை நடந்த சம்பவத்தில் பாருங்கன்னு பாப்போம். வெளியிருந்ததுக்கும் புரியல. கமலஹாசன் அவர்கள் சாந்தியை சொல்ல சொன்னாங்க, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுச்சு, மட்டமான ஒரு விளக்கம். அவர் எப்ப பாரு உட்காந்துக்கிட்டே இருக்காரு, அதனால நடந்து காட்ட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கிணத்தனமா புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க. பட் ஆனா கமலஹாசன் மைண்ட்ல இருந்தது என்னன்னா, ஃபர்ஸ்ட் டே அப்போ ரக்ஷிதா கிட்ட வந்து வழிஞ்சுகிட்டு இருந்தாரு ராபர்ட் மாஸ்டர். அப்போ வந்து வெளியும் இதே மாதிரியான ரிலேஷன்ஷிப் தொடரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த மொமெண்ட்ல யாரோ ஒருத்தவங்க கண்டஸ்டன்ட்ஸ்ல இருந்து அது நீங்க வெளியே நடந்துக்கிற மொமெண்ட்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ராபர்ட் மாஸ்டர் புத்திசாலின் நினைப்பு போல வாக் பண்ணி காட்டினாரு. அததான் கமலஹாசன் இங்க சொல்ல வந்தாரு. பட் ஆனா இங்க சாந்தி தப்பா சொன்னதையுமே அப்படிதான் சமாளிச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. ராபர்ட் மாஸ்டர் விஷயத்துக்கு அடுத்ததா, ஆண்டவர் வெளியில ஃபர்ஸ்ட் டைம் பனானா கட்டில் வந்து படுத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. ஆளாளுக்கு புலம்பி தள்ளிட்டாங்க. விக்ரம் எல்லாம் ரொம்பவே ஃபீலிங் ஆயிட்டாரு போல, தூக்கம் வரல, பயமா இருந்துச்சுன்னு. புலம்பலோ புலம்பல் தான், பட் இருந்தாலுமே அந்த மொமெண்ட்ல ஃபர்ஸ்ட் டேவே வெளியே தெரிஞ்சா அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஜனனி நிவாஷினி குயின்ஸ் எல்லாருமே அதே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வெளியே சன்லைட் எல்லாம் இருந்துச்சு, அது இதுன்னு ஒரு சில பாசிட்டிவான விஷயங்களுமே சொன்னாங்க. என்ன இருந்தாலும் வெளியே இருந்ததுக்கான ஒரு ஃபீல் இருந்துட்டே இருந்துச்சு. அதை வெளிக்கொண்டு வர மாதிரி ஆண்டவர் அங்க ஒரு சம்பவம் பண்ணாரு. இந்த மொமெண்ட்ல உங்களுக்கு யாரெல்லாம் ஸ்டில் பரிச்சயமாகாம இருக்காங்க, க்ளோஸ் ஆகாம இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஃபர்ஸ்ட் டே வெளியே போனவங்க கிட்ட. அண்ட் அதுல வந்து விக்ரமன் வந்து ஷெரினாவையும் அசல் கோளாரையும் சொன்னாரு. அசல் கோளார் கூட நம்ம பாக்குற ஆடியன்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சாரு, பட் இந்த ஷெரினா பொண்ணு பிக் பாஸ் ஷோல இருக்குதா இல்லையானே தெரியல, அந்த அளவுக்கு ஆளே சைலண்டா இருக்கு. நிவாஷினி வந்து ராம் அண்ட் அசிம் இவங்க ரெண்டு பேரையுமே சொன்னாங்க. அண்ட் அதுக்கடுத்து தான் குயின்சி வந்து ராம் அண்ட் ஷிவினை சொன்னாங்க. அண்ட் ஜனனி வந்து விக்ரமன்
அஸ்வின் அண்ட் ஷிவின் இவங்க ரெண்டு பேரையுமே இன்னுமே ஸ்டில் எனக்கு வந்து பெருசா க்ளோஸ் ஆகல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஃபைனலா ராம் அண்ட் ஷிவின் தான் அதிகமா ஓட்டு வாங்கினதுனால இந்த மொமெண்ட்ல உங்க மனசு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கமலஹாசன் கேட்டாரு. ராம் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸையும் சொன்னாரு. கமலஹாசன் அவர்கள் எல்லாரும் மிங்கிள் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாரு. நீங்க மிங்கிள் ஆனாதான்டா சண்டை போடுவீங்க, வாங்கடா வந்து பேசுங்கடா, அப்பதான் எங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்களுக்காக தான் இதை மாதிரிலாம் டாஸ்க் எல்லாம் வைக்கிறாங்க. எது எப்படியோ என்டர்டைன்மெண்டா போனாலே போதும். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா வந்து டீம் ஸ்பிரிட் பத்தி அதிகமா பேசிக்கிட்டு இருந்தாரு. எல்லாருமே வந்து டீமா இருக்கும்போது ரொம்பவே நல்லா பண்ணிருந்தீங்க, எஸ்பெஷலி பாத்ரூம் டீமை பத்தி புகழ்ந்து புகழ்ந்து தள்ளிட்டா இருக்கு ஆண்டவர். ஜிபி முத்து சொன்ன அப்பா அம்மாவுக்கு அடுத்தது தூக்கிட்டு போய் கக்கூஸ்ல விட்டதெல்லாம் நீங்க தானா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பின் பண்ணி சொன்னாப்ல. ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு நம்மளுக்குமே அது பாக்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. சோ கமலஹாசன் சொன்னதுல நானுமே அக்ரி பண்ணுவேன் பாத்ரூம் டீமை பத்தி. அதுக்கப்புறமா கிளீனிங் டீமை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. மத்த டீம் கூட அவங்க வேலையெல்லாம் பார்ப்பாங்க, ஆனா கிளீனிங் டீம் தான் பசர் அடிக்கும் போது கொட்டுற குப்பையெல்லாம் நீங்க வர வேண்டிய சுச்சுவேஷன்லாம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் ஆல்சோ அதையுமே நீங்க மத்தவங்கிட்ட எந்த ஒரு உதவியுமே கேட்காம நீங்களே பண்ணீங்க, நல்லா இருந்துச்சு சொல்லி அந்த டீமே விஷ் பண்ணாரு. எஸ் அதுவுமே ஒரு கஷ்டமான மொமெண்ட் தான். இது வரைக்கும் எந்த சீசன்லயும் கிளீனிங் டீம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. அடிக்கடி பசர் அடிக்கிறன்ற பேர்ல குப்பையை வாரி கூட்டிட்டு இருக்காங்க. அண்ட் வெஷல் வாஷிங் டீம் பத்தியுமே நல்ல நல்ல பாயிண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. டீ குடிக்கும் போது வாய்க்கிட்ட இருந்து கப்பையை பிடிங்கிட்டு போறீங்க, அந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களுடைய ஒர்க்ல ஸ்ட்ரிக்டா இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஜாலியா போச்சு இந்த மொமெண்ட் எல்லாம். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் வேற லெவல்ல ஒரு டாஸ்க் கொடுக்கிற பேர்ல சம்பவம் பண்ணாப்புல. கேப்டனுக்கு எல்லாம் மார்க் போடுற மாதிரி ஒரு கொடியை வச்சுட்டாப்புல. உங்க கேப்டன் என்ன மாதிரியான ஃபீலிங் உங்களுக்கு கொடுத்தாரு அதுக்கேத்த மாதிரி நீங்க ரெட் கலர் கொடியும் கிரீன் கலர் கொடியும் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கதிரோடைய டீம் கிளீனிங் டீம் ஆளாளுக்கு கதிர ஆஹா ஓஹோ வேற லெவல் அப்படி இப்படின்னு புகழ்ந்து தள்ளோ தள்ளன் தள்ளி எல்லாருமே கிரீன் கலர் கொடியை கொடுத்து கதிர ஆச்சரியப்படுத்திட்டாங்க. ஜிபி முத்துக்கு ஆதரவு சொல்லும் போது கதிரை பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் நான் கதிரை பாக்குறேன் அந்த அளவுக்கு சைலண்டா இருக்காப்புல. கிளீனிங் டீமுக்கு அடுத்துதான் கிச்சன் டீம் வந்தாங்க. ஷிவின் கேப்டனா இருந்ததுனால எல்லாருமே கொடி கொடுக்க வந்தாங்க. ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாருமே சேர்ந்து கடைசியா பைனலா ரெட் கலர் கொடியை கொடுத்து ஷிவினுக்கு ஒரு குத்து ஒண்ணு குத்திட்டு போனாங்க. ஷிவின் அப்படி இல்ல இப்படி இல்ல சாம்பார் பிரச்சனை என்ன ஏதுன்னு கேட்கல, கேப்டனா இருக்கிறதுக்கே தகுதியே இல்ல அப்படின்ற லெவலுக்கு எல்லாருடைய ஒப்பீனியன் சொன்னாங்க. அதுக்கு ஷிவின் அவர்கள் என்னோட பெட்டரான கேப்டன்லாம் என் டீம்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேயுமே அதை அக்செப்ட் பண்ணிக்காம அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கற மாதிரியான ஒரு கமெண்ட் தான் சொல்லிட்டு போனாங்க. இப்படியே இருந்தா ஷிவின் கடைசி வரைக்கும் எந்த டீம்லயுமே மிங்கிள் ஆக முடியாம தான் போகும். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மமதவானன் பாத்ரூம் டீம்ல இருந்தாரு கேப்டனா, அவருக்கு வந்து எல்லாருமே கிரீன் கலர் கொடுத்து வேற லெவல்ல சந்தோஷப்படுத்தினாங்க. ஸ்பெஷலி ஸ்கேன் பண்ணி போற விஷயங்கள்லாம் கமலஹாசன் அவர்கள் எடுத்து வச்சாரு. பாத்ரூம்க்கு அவசரத்துக்கு போறவங்க கிட்ட கூடமாடா நீங்க வந்து ஸ்கேன் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபன்னா தான் இருந்துச்சு இதெல்லாம் பாக்குறதுக்கு. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஜனனி வந்தாங்க வெசல் வாஷிங் டீமுக்காக, எல்லாருமே கிரீன் கலர் கொடுக்க ஜிபி முத்து மட்டும் ரெட் கலர் கொடுத்துட்டு வந்தாரு. நான் மனித அபிமானமா ஒரு விஷயம் பண்ணேன், என் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண, அதை ஒரு குறைய சொல்லி என்ன வெளியே அனுப்பிடுச்சு அந்த பழக்கட்டலுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, மனித அபிமானம் கொஞ்சம் ரோலிங் ஆயிடுச்சு அவருடைய ஸ்லாங்லேயே வந்துருச்சு. அதை ஒரு விஷயமா கமலஹாசன் அவர்கள் எடுத்துட்டு வந்து அதை மட்டும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, இந்த மனித அபிமானமும் செஞ்ச விஷயத்தை ஏன் ஒரு டீட்டெயிலா கேட்கல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு அப்படில, பட் அது என்ன கொஞ்சம் டீட்டெயிலா கேட்டிருந்தா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருந்துதான் எனக்கு தோணுச்சு. இந்த சம்பவம் ஒரு பக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்ததா காமன் பீப்புளா உள்ள வந்த ஷிவின் அண்ட் தனலட்சுமி இவங்க ரெண்டு பேரையும் தனியா உட்கார வச்சு அவங்களுடைய கருத்துக்களை கேட்டாரு. என்ன உங்களுக்கு பிரச்சனை, மக்கள் பிரதிநிதியா நீங்க உள்ள வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிற விஷயங்கள்லாம் கேட்டாரு. அவர் கேட்ட கேள்வினா, ஏமா இப்படி இருக்கிற எல்லாருக்கூடிய மிங்கிள் ஆகு, நல்ல கண்டென்ட் கொடு, சம்பவம் பண்ணு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான். அண்ட் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஏடிகே அண்ட் அசல் கோலா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு ஒன்று ரேப் ஒன்று பண்ற மாதிரி ஒன்று பண்ணாங்க இந்த வீக்ல என்னெல்லாம் நடந்தது சொல்லிட்டு. கேட்கறது கொஞ்சம் மொக்கையா தான் இருந்துச்சு, பட் இருந்தாலும் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓவரால இந்த எபிசோட்ல ஆண்டவர் வந்து அரவணைக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போனாரு. சம்பவம் பண்ற மாதிரி எந்த விஷயமும் பெருசா இல்ல. ஃபர்ஸ்ட் வீக்ன்றதுனால இப்படி இருக்குது போல, போக போக என்ன மாதிரிலாம் இருக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஓவரலா இந்த எபிசோட் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் டூ அஸ்வின்.